இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைவு கூற இருப்பவர் பெரிதும் பேசப்படாத ஆனால் மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர் சாகர்மால் கோபா அவர்கள் ஆவார் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் சமஸ்தானத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி பிறந்தவர் சாகர்மால் சாகர்மால் தடை செய்யப்பட்ட பிரஜா மண்டல் அமைப்பின் தலைவர் ஆவார் ஜெய்சல்மர் மற்றும் அதை அடுத்துள்ள பகுதி மக்கள் அனைவரையும் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ள செய்தவர் சாகர்மால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடந்த காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார் ஜெய்சல்மர் மக்களை இந்த இயக்கத்தில் பெரிதும் பங்கெடுக்க வைத்தார் ஜெய்சல்மர் அன்றைய ஆட்சியாளராக இருந்த மகா ராவால் ஜவஹர் சிங்கின் அரண்மனையில் சாகர்மாலின் தந்தையார் அக்ஷயராஜ் பணிபுரிந்து வந்தார் இளமை பருவத்தில் தமது சொந்த சமஸ்தானத்து மக்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் சரியாக கலந்து கொள்ளாமல் இருந்த நிலைமையை கவனித்தார் இது அவரை பெரிதும் தொந்தரவு செய்தது இது அவருக்கு புரட்சிக்கான விருப்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீயாக வளர்ந்தது சமஸ்தானத்திற்குள் இதழ்களின் வாசிப்பையும் அச்சடிப்பையும் தடை செய்திருந்தார் மகாராஜா ஆனால் மகாராஜாவுக்கு பணியாமல் அவரது நூலான ஜெய் குண்டர் ஆட்சி என்னும் நூலில் ஜவஹர் சிங்கின் அட்டூழியங்களை பதிவு விடுதலை போராட்டத்தில் பொதுமக்களை கலந்து கொள்ள ஆர்வமூட்டும் பல நூல்களை அவர் எழுதி வெளியிட்டார் ஜெய்சல்மர் அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை சாகர்மால் கடுமையாக எதிர்த்தார் இதனால் ஜெய்சல்மர் ஹைதராபாத் சுதேச சமஸ்தானங்கள் அவர்களது பகுதிக்குள் இவர் நுழைய தடை விதித்தன தன் குடும்பத்துடன் வெளியேறி நாக்பூருக்கு சென்றுவிட்டார் அவர் தந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலமானபோது இறுதிச் சடங்குகளை செய்ய ஜெய்சல்மர் வந்தபோது கைது செய்யப்பட்டார் அவர் மீது துரோக குற்றச்சாட்டு ஆறு ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டார் சிறையில் கடுமையாக பல வருடங்கள் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் சிறையில் அவர் உயிரோடு கொளுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது சாகர்மால் நான்கு ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு சாகர்மாலா கோபாவை கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது சுயநலமற்ற சேவை ஆற்றிய தியாகிகளான இத்தகைய விடுதலை வீரர்களுக்கு இந்தியா எப்போதும் கடன்பட்டுள்ளது நவம்பர் மூன்று ஆன இன்று விடுதலை வீராங்கனையும் சமூக செயற்பாட்டாளருமான அன்னபூர்ணா மகாராணாவின் பிறந்தநாளையும் நினைவு கூறுகிறோம் அவர் ஒடிசாவின் பிரபல விடுதலைப் போராட்ட வீரர்களான ரமாதேவி கோபபந்து சௌத்ரி ஆகியோரின் மகளாக நவம்பர் மூன்றில் பிறந்தார் தன் பதினான்காம் வயதிலேயே அன்னபூர்ணா விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டார் அவர் தீவிர காந்தியர் காந்தியின் வரலாற்று புகழ்பெற்ற ஹரிஜன் பாதயாத்திரையில் காந்தியுடன் அவர் கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கில் பூரிகிலிருந்து பாத்ராக்கு அந்த பாதயாத்திரை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நாடறிந்த தேசிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டதும் அன்னபூர்ணா காந்தி சேனா மராணா சேனா ஆகியவற்றை பேரி பகுதியில் ஒருங்கிணைத்தார் கட்டாக் மாவட்டத்தில் கலாமாட்டியாவில் போலீஸ் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டதும் பலர் காயமுற்றதுமான நிகழ்வை அடுத்து கிராமத்தினரை கூட்டி பெரும் போராட்டம் ஒன்றை செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் அவர் நடத்தினார் கலாமாட்டியா துப்பாக்கிச் சூட்டின் விளைவாக பேரிலும் அடுத்து மூன்று கிராமங்களிலும் விதிக்கப்பட்ட தண்டனைக்குரிய வரிகளை அடுத்து போராட்டம் ஒன்றையும் அவர் நிகழ்த்தினார் அன்னபூர்ணா சிறையில் இரண்டு ஆண்டுகள் வைக்கப்பட்டார் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு நான்கு மாதங்கள் சிறை வைக்கப்பட்டார் அவருக்கு விதிக்கப்பட்ட வெளியேற்ற உத்தரவை மீறியதற்காக செய்யப்பட்ட கைதாகும் சுதந்திரம் அடைந்த பிறகு அன்னபூர்ணா சமூக சேவையில் தன் காலத்தை கழித்தார் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டிற்காக பெரிதும் உழைத்தார் ஆச்சாரிய வினோபாபாவேயின் பூதான் இயக்கத்திலும் பங்கு கொண்டார் பழங்குடி மக்களுக்காக ராயகடா மாவட்டத்தில் ஒரு பள்ளியை ஏற்படுத்தினார் முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன் தொன்னூற்று ஐந்தாவது வயதில் சொந்த வீட்டில் ஒரிசா கட்டாக்கில் அன்னபூர்ணா காலமானார் தேசத்தின் மீது அன்பு செலுத்திய அந்த மாபெரும் விடுதலை வீராங்கனைக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்